ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்றைக்கி நம்ம இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கிழமை இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கிழமை 2022 சோனி லிப்ல ஹாரர் த்ரில்லர் மலையாளம் மூவியாக ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி எத்தனை பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவியில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரேவதி, ஷெயின், நிகம்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் நம்ம கதையோட ஹீரோ அண்ட் அவரோட அம்மா ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது, வெளியூருக்குலாம் வேலைக்கு போவான் அப்போ நம்ம ஊர்லேயே வேலையை பார்த்து நம்ம வீட்டோடய இருன்னு சொல்கிற அம்மா ஒரு பக்கம் இருக்குது. பாட்டி இறந்து போனதுக்கப்புறம் அம்மா பையன் மட்டும் தனியாக இருக்குது. அந்த வீட்டில் நடக்கக்கூடிய பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அம்மா பையனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவங்களுக்கு நடுவில் திரும்ப அம்மா பையனுக்கு நடுவில் பாசம் மலர்ந்துச்சா இல்லையா, இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பற்றிலாம், இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். இந்த மூவியில் நடித்த ரெண்டு பேருமே அவங்க கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ரேவதி ஆகட்டும், ஷேன் நிகம் ஆகட்டும், அவங்களோட பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த மூவியில் ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த மூவி பார்த்தா தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டா ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமோகிராஃபி தான், ஒரே வீடு, ரெண்டே கேரக்டர், ஆறு த்ரில்லர் எலமெண்ட் வித் மைண்ட் கேம்னு சொல்லி, சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்னு சொல்லி, ஒரே வீட்டுக்குள்ளே எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்னிங்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்குள்ள ஜம்ப் கேரி சீன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணணும்னு இந்த மூவியோட சினிமோகிராஃபி அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்ஸ்லாம் இல்லாமல் வெறும் லைட்னிங்கு கேமரா ஆங்கிள்ஸை மட்டுமே அந்த ஜம்ப் கேரி சீன்ஸ்லாம் நமக்குள்ளே கிரியேட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஃபீல் கிடச்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் எல்லாம் ஆவரேஜாக டீசெண்டாக ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய டிராக்ஸ் இதெல்லாம் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் டபக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியோட ஸ்டோரி தான் சொல்லுவேன். இந்த மூவி 2017 சாத்தான் ஸ்லேஜ் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியோட இன்ஸ்பிரேஷனில் தான் எடுத்துருக்காங்கும் போது, இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுங்க. இந்த மூவியோட ரெண்டாவது டபக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே தான், இந்த மூவியோட டியூரேஷனே 2 ஹவர்ஸ் இருந்தாலும் ஒரு ஸ்லோ பண்ண த்ரில்லர் ஸ்டைலில் மூவி எடுத்திருந்தாலும், இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால இந்த மூவியோட செகண்ட் ஆஃப் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு யாருக்கும் வராது. பட் இந்த மூவியோட செகண்ட் ஆஃப் வேறு லெவலில் இருக்கும். இந்த மூவியோட நோட்டபுளான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியோட கிளைமேக்ஸ் தான். லாஸ்ட் 20 மினிட்ஸை மட்டுமே கட் பண்ணி இந்த மூவியாக கொடுத்துருந்தாங்கனாலே தேட்டரில் எல்லோரும் 150 ரூபா கொடுத்து பார்க்கறதுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்தளவு பங்கம் பண்ணி வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸில். ஸோ இந்த மூவியோட கிளைமேக்ஸுமே எதிர்பாராததே எதிர்பாருங்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் மூவியோட மொதல் 1.5 மணி நேரத்துக்கு ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணாங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பூதகிழமை சோனி லிவ்ல மலையாளம் ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு. சஸ்பென்ஸ் மேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த மூவி பார்க்கலாம் தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் பண்ணி என் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.